என் இனிய தமிழ் நண்பர்களே, வணக்கம். இந்த கொரோனா வந்தப்போ நிறைய பேர் இந்த லாக்டவுன் வந்தப்போ வீட்டில் இருந்து அழுதுகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் என்னமோ இப்படி ஆகிப்போச்சே அப்படி ஆகிப்போச்சேன்னு. ஆனால் இந்த கொரோனா எப்படி நமக்கு வாய்ப்புகளாக மாறுகிறது அப்படின்னு பாருங்கள். நான் இது ரொம்ப வாய்ப்பாக பார்த்துறாள். கொரோனாக்கு முன்பு இருந்ததை விட கொரோனாக்கு பிறகு நான் மிக சக்தி வாய்ந்தவனாக இருப்பேன் அப்படின்னு நம்புறேன் நான். ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்கிறது அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட ஒரு 10 விஷயத்தை பேச போகிறேன். பாருங்கள் எப்படி எல்லாம் இது நமக்கு பெனிஃபிட்டாக, எனக்கு எப்படி பெனிஃபிட்டாக மாறிடுச்சுன்னு சொல்கிறேன். பாருங்கள், இந்த 48 நாள், இன்றைக்கி 48வது நாள் நான் லாக்டவுன் இருக்கேன். இந்த 48 நாள்கள் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இனி உள்ள நாள்கள் அந்த இதை விட நல்லா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நம்புகிறேன். என்னென்னு பாருங்கள். ஒன்று, இந்த லாக்டவுன் இல்லைன்னா இந்த கொரோனா நமக்கு என்ன நடந்தது, என்ன தந்தது அப்படிங்கிற முதல் கேள்வி. இதுவரை நாம் செய்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக அது மாறுகிறது அப்படிங்கிறது. இதனால நிறைய தப்பு பண்ணியிருக்கோம். நம்ம பிசினஸில் தப்பு பண்ணியிருக்கோம், சொந்த வாழ்க்கையில் தப்பு பண்ணியிருக்கோம், பண விஷயத்தில் தப்பு பண்ணியிருக்கோம். இந்த விஷயங்களை என்னன்னு கண்டுபிடிச்சு அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக கிடைச்ச ஒரு வாய்ப்பாக இதை பார்க்கலாம். ஏன் இப்போ ஒரு போன ஒரு மாதமாக உங்களுக்கு வருமானம் இல்லாதப்ப ஏன் நீங்கள் பட்டினி ஆகிட்டீங்கன்னா, இத்தனை நாள் நீங்கள் செஞ்சிருந்த அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சரியில்லைன்னு கற்றுக்கிட்டீங்க. அதான் பிசினஸில் சேலரி கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, ஏன்னா கேஷ் ரிசர்வ் இல்லைன்னு கற்றுக்கிட்டீங்க. அப்போ என்னென்ன தவறுகள் நடந்திருக்கிறது அப்படின்னு நான் என்ன படிச்சுட்டேன்னா, நான் இத்தனை லைவ் ட்ரைனிங் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஆன்லைன் ட்ரைனிங் ஃபோக்கஸ் பண்ண வேண்டி இருந்தது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் அதை படாரம் கரெக்ட் பண்ணிவிட்டேன். இருந்தாலும் என்னை தெரிந்து கொள்வதற்காக ஒரு வாய்ப்பு, அதனால் கரெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த நாட்களை பாருங்கள். அதான் ஒன்று. இரண்டு, என்ன, படிப்பதற்கு மிகச்சிறந்த நேரம் இது. படிக்கிறது என்ன, படிக்கிறதுனா என்ன, இங்கே பாருங்கள், எனக்கு ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தவருக்கு நல்ல வருமானம்லாம் இருந்துச்சு. நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், சார் என்ன வருமானம் வர்றப்போ அதிலிருந்து ஒரு 10%, ஒரு 10% நீங்கள் மாற்றி வைங்க. ஏன்னா எப்பயாவது ஒரு பிரச்சனை வருகிற போது இந்த 10% பணம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், என்ன மதுபாஸ்கரன் இப்படிலாம் சொல்கிறீங்க, நல்ல வருமானம் வந்துட்டு இருக்க மதுபாஸ்கரன், போங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வாழ்க்கையில் வந்தது. பொருளாதார பிரச்சனை வந்தபோது இவர் தலையில் கை வச்சுட்டு உட்காந்து என்னை கூப்பிட்டு சொன்னார், மதுபாஸ்கரன் நீங்கள் சொன்னதோட அர்த்தம் எனக்கு இப்போதான் சார் புரியுது, இப்போதான் சார் நான் படித்தேன் அப்படின்னு சொன்னார். எப்போது வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறதோ, எப்போது வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் வருகிறதோ அப்போதான் படிப்பீங்க. நல்ல டைமில் சொன்ன ஆளுகளுக்கு புரியாது, அதனால் இட்ஸ் எ பெஸ்ட் டைம் டு லேர்ன். இது படிப்பதற்கு மிகச்சிறந்த நேரம். அதான் இரண்டாவது வாய்ப்பு, படிப்பதற்கான வாய்ப்பு. மூணாவது என்ன, செல்ஃப் டெவலப்மெண்ட். உங்களுடைய குறைகளை கண்டுபிடித்து உங்களை வளர்த்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த நாட்களை பார்க்கலாம். இந்த 40 நாளில் நான் என்னுடைய எனக்கு சம்மந்தப்பட்ட என்னுடைய வீக்னஸ்களை கண்டுபிடிச்சு அந்த வீக்னஸ்களை எப்படியெல்லாம் கரெக்ட் பண்ணுறது சம்மந்தப்பட்ட யூடியூப் பார்த்துருக்கேன், கோர்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், புத்தகங்கள் படித்திருக்கிறேன். அப்போ என்னை வளர்த்தி கொள்வதற்காக, ஏனென்றால் என்னை வளர்த்தி கொள்கிற போது இந்த உலகம் நான் ஒரு தேவைப்பட்டவனாக மாறுகிறேன் அப்படிங்கிறதா. இங்கே பாருங்கள், ஒரு விதைக்குள்ளே ஒரு மரம் இருக்கிறது. இந்த விதை எப்போது தன்னுடைய மரத்தை கண்டுபிடித்து கொள்கிறதோ அப்போது இந்த உலகத்திற்கு அந்த மரம் தேவையாக மாறுகிறது அப்படிங்கிறது. அதான் உங்களை நீங்கள் வளர்த்தி கொள்வதற்கு மிகச்சிறந்த வாய்ப்பு இந்த நேரம். அதன் மூணாவது. நாலாவது என்ன, ப்ரொஃபஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு தகுந்த நேரம். ப்ரொஃபஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன சார், நீங்கள் ஒரு சேல்ஸ்மேனாக இருக்கீங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரை சேல்ஸுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், அதனால் சேல்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு புத்தகத்தை படிக்க முடியல, சேல்ஸில் புதுசாக வந்த சிந்தனைகள் என்னன்னு ஒரு யூடியூப் பார்த்து கண்டுபிடிக்க நேரம் கிடைக்கல உங்களுக்கு. ஆனால் இப்போ நேரம் கிடைச்சிருக்குல்ல, அது செய்யலாம். இல்லை ட்ரைனிங், மதுபாஸ்கரன் ட்ரைனிங்கில் என்னென்ன புதுசு கொண்டு வரணும் அப்படிங்கிறது ட்ரைனிங் சம்மந்தப்பட்ட விஷயம். எப்படி வெபினார் நடத்துறது, எப்படி ஆன்லைன் ட்ரைனிங் நடத்துறது, இதை சம்மந்தப்பட்ட கோர்ஸுகள் அட்டன் பண்ணேன், புக்குகள் படிச்சேன். அப்ப இந்த டைம்ல ப்ரொஃபஷனல் ஸ்கில் டெவலப் பண்றதுக்கு மிக சிறந்த நேரம் இது. அதான் நாலாவது. அஞ்சாவது என்ன, பிளான் பண்ணுறதுக்கு மிகச்சிறந்த நேரம். எதுக்கு பிளான் பண்ணணும், நான் சொன்ன ஆளுகள்கிட்ட சார் 6 மாதத்துக்கு அப்புறம், 1 வருஷத்துக்கு அப்புறம், 2 வருஷத்துக்கு அப்புறம், 5 வருஷத்துக்கு அப்புறம் பிளான் பண்ணுங்கள். அந்த 5 வருஷம் எப்படி இருக்குன்னு பிளான் பண்ணுங்கள், 3 வருஷம் எப்படி இருக்குன்னு பிளான் பண்ணுங்கள். அப்போ ஒருத்தர் சொல்கிறார், கொரோனா வந்து நான் வாழ்ந்துட்டு இருப்பேனே தெரியலையா, ஏயா இதில் பிளான் பண்ண சொல்கிறேன் அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன், சார் மரணம் உங்களுக்கும் எனக்கும் உறுதி தானே, எப்பயாவது ஒரு நாள் செத்து போயிடும், எதுக்கு அதை ஒருத்தர் இப்போ கஷ்டப்பட்டுருக்கீங்க, இருக்கிற நாள் எப்படி நன்றி
நன்றாக வாழ்வது அப்படிதானே திங்க் பண்றது. நான் 100 வருஷம் வாழ்வேன்னு எனக்கு உறுதியா, உங்களுக்கு உறுதியா? ஒரு உறுதி இல்லை. இன்று தீரலாம், நாளை தீரலாம், ஆனால் எத்தனை நாட்கள் வாழ்ந்திருந்தீர்கள் என்பதல்ல, எப்படி வாழ்ந்தீர்கள் என்பதுதான் முக்கியம். அதனால நீங்க ஏன் 5 வருஷத்துக்கு அப்புறம் பிளான் பண்ணி சொல்றீங்க தெரியுங்களா? இப்ப நீங்க இருட்டில் இருக்கீங்க, இருட்டில் இருக்கிறப்ப அங்கு தூரே பார்க்கிற ஒரு திரி வெளிச்சம் போலும் நமக்கு பயங்கர மோட்டிவேஷன் தரும் என்பதுதான். அப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல நாள் வரப்போகிறது, 3 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல நாள் வரப்போகிறது அப்படின்னு அந்த வெளிச்சத்தை பார்க்கிற போது இருட்டில் இருக்கிற உங்களுக்கு மிக உற்சாகமாக இருக்கும். அதனால தான் ஒரு பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். பிளான் பண்ணுறதுக்கு ஏற்றும் பெஸ்ட் டைம் இல்லைங்களா சார் இது? அதான் 5வது. 6வது என்ன? உங்களுடைய உறவுகளை நன்றாக செய்து கொள்வதற்கு மிகச்சிறந்த வாய்ப்பு. வீட்டில் மனைவி கூட இருக்கீங்க, 48 நாள் ஒன்றா இருக்கீங்க, அந்த மனைவி கூட கூடுதல் அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு. உங்கள் அப்பா அம்மா கூட இருக்கீங்க, அப்பா அம்மா கூட இத்தனை நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரை நைட்டு வரை ஓடிக்கிட்டு இருந்தீங்க, இப்போது உட்காந்து பேசுவதற்கு, உங்கள் குழந்தைகளை கொஞ்சுவதற்கு, உங்கள் குழந்தைகளை மடியில் போட்டு கெட்டி பிடிப்பதற்கு, உறவுகளை நன்றாக ஆக்குவதற்கான ஒரு வாய்ப்பாக இதை நமக்கு பார்க்கலாம். நமக்கு வெளியே இருக்கவங்கள ஃபோனில் பேசி அந்த உறவுகள் இஷ்டப்படு, நம்மளை இஷ்டப்படுறவங்க, நம்ம இஷ்டப்படுறவங்களை கூப்பிட்டு பேசி நம்முடைய உறவுகளை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக பார்க்கலாம். அந்த வாய்ப்பாக பார்ப்பவர்களுக்கு உறவுகள் நன்றாக, உறவுகள் நன்றாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும், வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னுடைய எல்லா உறவுகளும் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, எனக்கு உயர்ச்சி தந்தன. அப்போ உங்களுக்கு இது ரெண்டும் வேண்டுமென்றால் உறவுகளை நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள், அதற்கான வாய்ப்பாக இதை பார்க்கலாம். அதான் 6. 7 என்ன? மற்றவர்களை உதவி செய்வதற்கு மிக சிறந்த நேரம் இது அப்படிங்கிற. உங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் சாப்பிடாமல் இருந்தால் சாப்பாடு கொடுப்பதற்கு ஏற்ற மிகுந்த நேரம். ஒருத்தர் உங்கள் பக்கத்து வீட்டில் என்னுடைய வாழ்க்கை தீர்ந்து விட்டதுன்னு தலையில் கை வச்சிருக்கிறப்போ இல்லைங்க உங்களால் முடியும் அப்படின்னு சொல்வதற்கு ஒரு மிக சிறந்த நேரம். எங்கேயாவது கொரோனா போன தடவை எனக்கு கொரோனா பிடிச்சி சவுதி அரேபியில் இருக்கிற ஒருத்தர் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டிருந்தார், சார் நான் கொரோனா பாதிக்கப்பட்டு மிக பயந்து இருக்கிறேன், எனக்கு 2-3 மெசேஜ் போடுறீங்களா அப்படின்னு. நான் உங்கள்கிட்ட நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு கூப்பிடுங்க, ஐ ஆம் ரெடி டு டாக் வித் யூ, உங்கள் கூட பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன், ஏன்னா இந்த டைமில் தான் என்னால் உங்களால் உதவி பண்ண முடியும். உதவுவதற்காக இந்த லாக்டவுன் டைமில் தான் எக்கச்சக்கமான ஃப்ரீ ப்ரோக்ராம்கள் நான் பண்ணினேன், இப்போ எக்கச்சக்கமான ஃப்ரீ பயிற்சிகள் நான் ஆன்லைனில் பண்ணேன். மற்றவர்களை உதவி செய்வதற்கு மிக சிறந்த நேரம் இந்த நேரம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். யாராவது பசித்திருந்தால் உங்களுக்கு கொடுப்பதற்கு மிகச்சிறந்த நேரம். நன்றாக பசி இல்லாத நேரத்தில் நீங்கள் கொடுக்கிற உணவை விட பசித்திருக்கிறவனுக்கு கொடுக்கிற உணவு மிகப்பெரிய மதிப்புள்ள உணவாக மாறும். அதனால் உதவி பண்ணுவதற்கு மிகச்சிறந்த நேரம். அதை 7. 8 என்னன்னு பாருங்க. டேலண்டடான மிகச்சிறந்த திறமை உள்ளவர்களுமாய் கொலாபரேட் பண்ணுறதுக்கு மிக சிறந்த நேரம் அப்படிங்கிற அர்த்தம். இந்த லாக்டவுன் வந்த டைமில் கேரளாவில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான என்டர்பிரனர்ஸை கூட்டி அவங்க கூட பேசுவதற்கு, அவங்க கூட டச் பண்ணுறதுக்கு மிகச்சிறந்த வாய்ப்பாக எனக்கு இது மாறியது அப்படிங்கிறத. ஏன்னா என்னுடைய கம்பெனிக்கு ஒரு என்டர்பிரனர் கம்யூனிட்டி இருக்குது, ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட ஒரு கம்யூனிட்டி இருக்குது. அவங்களுக்கு கொண்டு வர்றதுக்காக இந்த பெரிய விகார்டு முதலாளி, ஈஸ்டர்னோட MD, அந்த மாதிரி ஆளுகளை நமக்கு ரிலேட் பண்ணி அவங்களை கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. என்னுடைய நான் ஒரு புதுசாக ஒரு கம்பெனி 2 மாதம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு மிகச்சிறந்த திறமையான ஒரு இளைஞனை கிடைத்தது, அவனு நானும் சேர்ந்து ஒரு புது கம்பெனி தொடங்கிட்டோம். டேலண்டட் ஆளுகளை உறவு வைத்துக் கொள்வதற்கு நல்ல நேரம். நிறைய பேர் வேலை இல்லாமல் டேலண்டட் ஆளுகள் வருவாங்க, அவங்க கூட நீங்கள் எப்படி கொலாபரேட் பண்ணி புதியது பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணுவதற்காக மிக சிறந்த நேரம் சார். அதனால 8வது வாய்ப்பு. 9வது வாய்ப்பு என்ன? அசட் அக்யூசேஷன் நல்ல டைம். அசட் அக்யூசேஷனா என்ன? நீங்கள் ஒரு இடம் பார்க்க போனீங்க, 10 லட்ச ரூபா சொன்னாங்க, இப்போ அந்த இடத்த போய் கேட்டு பாருங்க 7 லட்ச ரூபாய்க்கு கிடைக்கும். ஒரு மிஷினரி வாங்கலான்னு இருந்தீங்க, மிஷினரி 10 லட்ச ரூபா, இன்னைக்கு அது 5 லட்ச ரூபாய்க்கு கிட்டும். அந்த மாதிரி அசட் வாங்குவதற்கு மிகச்சிறந்த நேரம். அப்போ நீங்கள் கேட்பீங்க, பணம் இல்லாமல் எப்படிடா அசட் வாங்குறது, ஏன் உங்களுக்கு பணம் இல்லாமல் போனது? இந்த மாதிரி ஒரு நாள் வரும் என்று நீங்கள் முன்னால் சிந்திக்காமல் போயிருந்தீர்கள் அல்லவா, அதனால தான் பணம் இல்லாமல் போச்சு. அன்னைக்கு சிந்திச்சிருந்தீங்க இந்த மாதிரி ஒரு நாள் வரும், அந்த நாளில் இந்த பணம் போட்டு வாங்கிடலான்னு நினச்சிருக்கணும். 2009 தான் சார் நான் என் வீட்டில் பெரிய டிவி வாங்கினது, ஏன்னா அன்னைக்கு ரொம்ப விலை கம்மியாக கிடைச்சது. அப்போ அசட் அக்யூசேஷன் மிக சிறந்த நேரம் இந்த நேரம். அதான் 9. 10வது வாய்ப்பு என்னன்னு பாருங்க. ஒரு புது வாழ்க்கை தொடங்குவதற்கு உங்களை தயாரெடுத்துக் கொள்வதற்காக மிகச்சிறந்த நேரம் இந்த நேரம். நாங்கள் லாக்டவுன் வந்ததுக்கு மறுநாள்
நேரடிய மனைவி கூப்பிட்டு தலை மொட்டை அடி அப்படின்னு. எதுக்கு தலை மொட்டை அடிச்சிருந்துறீங்களா? எல்லாரும் கோயிலுக்கு போய் மொட்டை அடிப்பாங்க. எதுக்கு நம்ம மொட்டை அடிக்கிறோம்? ஒரு புது வாழ்க்கை தொடங்க போகிறோம். கோயிலுக்கு போய் என்ன வேண்டிக்கிறோம்? ஒரு புது வாழ்க்கை. நான் தலை மொட்டை அடி, ஒரு புது புது லுக், புது வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கை, நான் இந்த மொட்டை அடித்ததுக்கு முன்னாடி இந்த வாழ்க்கையும் மொட்டை அடித்ததுக்கு பிறகு உள்ள வாழ்க்கையும் வேறு வேறு வாழ்க்கை. இந்த லாக்டவுனில் எல்லா பேரும் ஸ்டக் ஆகிருந்தாங்க. நான் ஸ்டக் ஆகலை சார், நான் மோஸ்ட் எஃபெக்டிவ் ஆயிருந்தேன். எல்லோரும் நான் இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி 13 மணி நேரம் வேலை பார்த்தேன், இப்போ 15 மணி நேரம் வேலை பார்க்குறேன். ஸோ எனர்ஜைஸ்ட், ஸோ ஆக்டிவ். இந்த கொரோனாக்கு முன்பு இருந்ததை விட மதுபாஸ்கரன் அதை விட மிக சக்தி வாய்ந்தவனாக மாறுவான். புதிய ஐடியாஸ், புதிய உலகம், புதிய புதிய உலகத்திற்காக, புதிய மனிதனாக மாறுவதற்காக உங்களை தயாரெடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் எல்லா தயாரெடுப்புகளும் தன்னம்பிக்கை தரும் என்பதுதான். நீங்கள் 10 நிமிஷம் பேசணுன்னா 10 நாள் ப்ரிப்பேர் பண்ணணும். 10 நாள் ப்ரிப்பேர் பண்ணணும்னா கான்ஃபிடென்ஸ் பயங்கரமாக இருக்கும். அதனால் கான்ஃபிடென்ஸாக இருக்கணும்னா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எதற்காக ப்ரிப்பேர் பண்ணணும்? ஒரு புதிய உலகம் வரப்போகிறது. கொரோனாக்கு முன்பு இருந்ததை விட வித்தியாசமான ஒரு லோகம் வரப்போகிறது, உலகம் வரப்போகிறது. அந்த உலகத்திற்கு தகுந்த மனிதனாக மாற வேண்டும் என்றால் புதிய வாழ்க்கை, புதிய சிந்தனை, புதிய மனிதனாக மாறுங்கள். வாழ்க்கை புதியதாக இருக்கட்டும். இந்த புதிய உலகம் பழைய உலகத்தை கால் நல்ல உலகமாக, முந்திய உலகமாக, மற்றவர்களுக்கு யூஸ்ஃபுல்லான உலகமாக மாறட்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பார்த்ததற்கு மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வாரம் ஒரு புதிய விஷயமாக மீண்டும் பார்க்கலாம். மிக்க நன்றி.